ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் ஆஷாதிகா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டத்தையொட்டி தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் அவர் தூய்மை பணிகளை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் நாட்டை பசுமையாக வைத்துக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 75 லட்சம் கிலோ பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 10 நாட்களுக்குள் 30 லட்சம் கிலோ பிளாஸ்டிக் கழிவு பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் 744 மாவட்டங்களில் 6 லட்சம் கிராமங்களில் நேரு இளைஞர் மன்றத்தின் மூலமாக ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அப்போது ஜம்மு காஷ்மீர் மக்கள் அமைதியையும் வளர்ச்சியையும் மட்டுமே விரும்புவதாகவும் தீவிரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் 5 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு அமைச்சர் அனுராக் தாக்கூர் கண்டனம் தெரிவித்தாா்.